ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். மதிப்பிற்குரிய தேர்தல் ஆணையர் அவர்களிடம் சந்தித்து இன்று ஒரு கோரிக்கை புகார் மனுவை சமர்ப்பித்திருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம், பெரிய பெரிய கட்சிகள் தன்னுடைய சின்னத்தை சொல்லி பிரச்சாரத்தை நேற்றே தொடங்கிவிட்டார்கள். அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை வேட்பாளர்கள், சிறிய கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் சின்னம் கொடுக்கறாங்க. இது தேர்தல் ஜனநாயகத்தில் சமமின்மையா இருக்கு? நாங்க வேட்புமனு கொடுக்கின்ற உடனேயே எங்களுக்கு சிம்பிள் கொடு, நாங்க கேட்கிறோம். இல்லாத பட்சத்தில் எல்லாருக்கும் சின்னம் ஒதுக்கிய பிறகு சின்னத்தை சொல்லி பிரச்சாரம் செய்வதற்குரிய வழிவகையை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா 25,000 நானும் 25,000 கட்டுறேன், அவங்களும் 25,000 தான் கட்டுறாங்க. நல்லவங்க யாரும் சபைக்கு போகக்கூடாதா? பூரா பணம் படைச்சவங்க கோடி கோடியாக செலவு செய்வாங்க, சட்டசபைக்கு பாராளுமன்றத்துக்கு போகணுமாங்கிறது எங்களுடைய எளியவனுடைய கேள்வி. அனைவருக்கும் சிம்பிள் ஒன்னா கூட, இல்லைன்னா சின்னத்தை சொல்லி பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரே மாதிரியே காலக்கெடு நியமங்க. நன்றி. நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க ஏசியாநெட் தமிழ் பேஜ்ல சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.